வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு கொடி இனத்தைச் சேர்ந்த தாவரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதோட தமிழ் பேர் வந்து ஊனான் கொடி. அது மருவி ஓனான் கொடி என்று அழைக்கப்படுகிறது. ஓனான் கொடி என்று சொல்வதிலும் அர்த்தம் இருக்கிறது. ஓனான் என்பது ஒரு ரெப்டைல் வகையைச் சேர்ந்தது. அது சில நேரம் பார்த்திங்கனாக்கா மழை காலத்தில் ஒரு புதையோட செடியில் மேலே ஏறி உட்காந்து தலையாட்டுறதை பார்த்துருக்கலாம் எல்லோரும். அது மாதிரி இந்த கொடி தரையிலிருந்து பெரிய பெரிய மரங்கள், அதாவது ஒரு 100 அடி உயரமுள்ள மரங்களில் கூட படர்ந்து அந்த மரத்தையே மூழ்கடிச்சு பெரிய தோரணங்களாக தொங்குறத இந்த தொகுப்பில் நீங்கள் பார்க்கலாம். இந்த கொடி ஆவி மரம், பனைமரம், வேப்ப மரம், புங்க மரம், எந்த மரத்தையும் விட்டு வைக்கல. எல்லா மரத்துலேயும் முகடு வரைக்கும் மேல் வரைக்கும் ஏறி பல தோற்றங்களையும் உருவாக்குது. கிங்காங்கு, மனித உருவம், மலை சிகரங்கள், தோரண வாயில்கள், இந்த மாதிரி பல வடிவங்களை உருவாக்கி நம் கண்களுக்கு அழகான ஒரு காட்சியை தருகிறது. இப்போ கூட பாருங்கள், இந்த முன்னால் வெயில் படுற மாதிரி இருக்கிறது ஒரு பழைய புராணங்களில் வரக்கூடிய ஒரு தவசி, ஒரு பெரிய முனிவர் மாதிரியான ஒரு தோற்றமும், பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இலவம்பஞ்சு மரத்தில் படர்ந்திருக்கு. அது இந்த சைனாவில் இருக்கிற கோயில்கள் மாதிரியாகவும் காட்சி அளிப்பதை நம்ம பார்க்குறோம். இந்த தாவரத்தோட அறிவியல் பெயர் வந்து ஐப்போமியா ஸ்டாஃபிலினா. மார்னிங் குளோரி என்று அழைக்கக்கூடிய கன்வால்வுலேசி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு தாவரமாகும். இதோட தாயகம்னு பார்த்தீங்கன்னா தெற்கு ஆசிய நாடுகள், குறிப்பாக தென்னிந்தியாவில் அதிகமாக காணப்படும். இது ஒரு பெரிய இன்வாசிவ்னு சொல்லுவாங்க. ஒளி ஊடுருவுற மாதிரி இதோட வேகம், வளர்நிலை கூடுதலாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து அதிகமாக நீரோடைகள் இருக்கும் இடங்களில் தான் படர்ந்திருக்கும். இப்போ கூட நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஏக்கர் சீம கருவேலைன்னு சொல்லக்கூடிய ப்ரொசாவிஸ் ஜூலிபுலரா மரத்துக்கு மேலே தான் படர்ந்து நிற்குது. யார் கேட்பா இதோட இந்த ஆதிக்க நிலையை பாருங்கள். இன்னமும் வளர்ந்து படர்றதுக்கு இடம் பத்தாமல் கீழேலாம் தொங்கி கொண்டிருக்கிறதையும் பார்க்கலாம். நம்ம இந்த தாவரம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷங்களுக்கு மேலே படர்ந்திருக்கக்கூடிய ஒரு தாவரமாகும். அதோட தண்டு பகுதி குறைஞ்சது 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே பார்த்துட்டு அது பல உருவங்களை தோற்றுவிக்கும் அந்த மாய உருவத்தை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. பாருங்கள், ஒரு பெரிய பேய் படங்களில் வர்றது மாதிரியான ஒரு தோற்றங்களையெல்லாம் உருவாக்கும் அது. இந்த கொடி வந்து எங்கெல்லாம் தரையில் படர்ந்து ஓடுதோ அங்கெல்லாம் வேர் விட்டு தலையக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது. சீமக்கருவில் முள்ள பார்த்தா நமக்கு அலர்ஜியாக இருக்கும். பட் அதில் தான் இவங்க வந்து சந்தோஷமாக படர்ந்து ஒரு பசுமையான மலை சிகரங்கள் நிறைந்த ஒரு காட்சியை நமக்கு அளித்து கொண்டிருக்கிறது. தென்றலுக்கு தாளாட்டும் தென்றலாய் இதெல்லாம் பாருங்கள். ஒரு கீழே வந்து ஒரு சாதாரண புதரில் படர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வேப்ப மரம் அந்த படர்ந்திருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனைமரம், 3 அடுக்குகளாக எதையும் விட்டு வைக்கல. இதெல்லாம் பாருங்கள், ஒரு வேப்ப மரம், பனைமரம், ஆவி மரம் எல்லாத்துலேயுமே படர்ந்திருக்கிறது. உலகத்தில் வந்து பாப்பிலோனின் தொங்கும் தோட்டம் அதிசயம்னு சொல்லுவாங்க. அதை விட அதிசயத்தை இந்த ஐப்போமியா ஸ்பீசிஸ் வந்து உருவாக்கியிருக்கு. இங்கே ஒரு கிங்காங் தோற்றம்,
அப்படியே இந்த பக்கமாக வந்தோம்னாக்க ஒரு சின்ன குடில் மாதிரி இருக்குது. அப்புறம் பசுமை குடில் அமைக்கிறதுக்கு மனுஷன் எவ்வளவோ செலவழித்து பார்க்குறான். இவங்க எத்தனை அழகாக இந்த குடியில் உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்கள் நண்பர்களே. இந்த கொடி வந்து முக்கியமாக ஒரு ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தக்கூடிய மருந்து செடியாகும். சித்த வைத்தியத்திலையும் பயன்படுத்துகிறாங்க. ஊனான் அப்படிங்கிறது வந்து மனிதன் ஊனமுற்று முடங்கி போய் கிடக்கக்கூடிய ஒரு மனிதனை நல்ல ஆற்றல் மிக்க மனிதனாக மாற்றக்கூடிய சக்தி இந்த தாவரத்திற்கு உண்டு. தென்னிந்திய காடுகளில் அதிகமாக இருப்பதுனால அந்த கால ஆயுர்வேதத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க. மலையாளத்தில் வந்து பெருங்குரும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆவி மரம், 100 அடி உயரம் இருக்கும். அந்த ஆவி மரத்துக்கு மேலே தான் இது படர்ந்திருக்கு. மேலே வரைக்கும் கொம்பு வரைக்கும் படர்ந்துட்டு இடம் பத்தாமல் தலைகளாக தொங்கி தென்றலாய் வரும் காற்றுக்கு வந்து ஆடிக்கொண்டிருக்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட பூக்கும் பருவம் வந்துருச்சு. அடுத்த வீடியோவில் இந்த புதர் முழுவதும் பூத்து நிற்கும் அந்த அழகான காட்சியை எல்லோரும் கண்டு களிக்கலாம். வணக்கம்.